ஃபோர்த் இடத்துல இருக்கு இன்செப்ஷன். 2010ல் வந்து அகெயின் ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷனான மூவி வித் ஐஎம்டிபி 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃப்ரம் கிறிஸ்டோபர் நோலன் சார் அண்ட் நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ சார் தான் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. படத்தோட என்டைர் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பெரிய ட்ரீம் சீக்வன்ஸில் போவாங்க. அந்த ட்ரீம் சீக்வன்ஸில் இன்னொரு ட்ரீம் உள்ள போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு மிஷினை முடிக்கிறாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் சீக்வன்ஸில் எப்படியெல்லாம் ஃபிசிக்ஸோட லாஸ்லாம் ஒர்க் ஆகுது அண்ட் அதுலேயும் அந்த டைம் எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து செம்மையாக கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அதில் எப்படியெல்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துல அந்த ஃபிசிக்ஸ்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி செம்மையாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் சாருக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனே ரொம்பவே பிடிக்காது. அதனால் மேக்ஸிமம் படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியலாகவே வந்து இந்த மாதிரி செட்டப்பில் உருவாக்கி பண்ணியிருக்காங்க. அதான் படத்தில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. ஆனால் இது பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் நியூஸ்னால் கேட்டால் செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு ஃபைனஸ்டான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அண்ட் ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஸ்டோரி லைன் படத்தில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா தள்ள வெடிக்கிற மாதிரி ஸ்டேஜில் வந்துடும். அந்த லெவலாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் ஒரு அன்டிஃபைண்டாகவே இருக்கும். அண்ட் அதுக்காக தான் நிறைய பேர் எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷனே பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படத்தை உங்கள் வாழ்க்கை. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா மை ஸ்டார் ப்ளஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த மூவியை பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ அந்த மூவி தமிழில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள் கைஸ்.